ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூருக்குள்ள ஒரு ஃபோர்ட், அதாவது பெங்களூர் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போய் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோட்டைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கலை எல்லைகள் கொண்ட பெரிய கோட்டை நுழைவாயில் கொண்ட ஒரு தேக்கு மரத்தாலான கதவுகள், பெரிய கற்களை கொண்டு கட்டியது தான் இந்த கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளே வரதுக்கு ஒரு எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்குறதில்ல. இந்த கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 5 o'clock வரைக்கும் ஓப்பன் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 485 வருடம் வந்து மிகவும் பழமையான ஒரு கோட்டையை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நின்று இருக்கிற இந்த கோட்டை வாசலில் கோட்டை கதவை திறக்க பெரும் படியே வந்தாலும் துறக்க முடியாத ஒரு கதவாக இருந்திருக்கு. இந்த கோட்டை கதவுகள் முள்ளுமுள்ளாக எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, என் பெரிய யானைப்படையை வச்சு இந்த கதவை முட்டி உடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான கோட்டை நினைவாசலாக இருந்திருக்கு பாருங்கள். ஓகே, இந்த கோட்டை வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் பெங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு கோட்டை. பெங்களூரிலேருந்து ஒர 3 kilometer தூரத்தில் இந்த கோட்டை இருக்குது. இந்த கோட்டையோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையுடைய கதவை இவ்வளோ ஆண்டுகளாக ஏன் இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேக்கு மரத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இந்த கோட்டையுடைய நுழைவாசலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கோட்டையை கட்டினது யார், இந்த கோட்டையுடைய வரலாறு என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கோட்டைக்கு உள்ளே வந்த உடனே நம்ம இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துல நின்று நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற தரை கூட எல்லா இடமும் கல் மூலமாக தான் கட்டப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தர்பார் ஓப்பன் ஹால்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த கோட்டைக்குள்ளே மயில் யானை போன்ற நிறைய சிலைகள் கல் மூலமாக கட்டி அது இந்த கோட்டைக்குள்ளே சுவர்களில் வைக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோட்டைக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கோட்டைக்குள்ளே ஒரு சில ஜெயில் சிறைச்சாலைகளும் இருக்குது. எவ்வளோ அழகாக இந்த மாதிரி வடிவமைச்சு கல் மூலமாக செஞ்சு இந்த கோட்டை நினைவாசலுக்கு உள்ள சுவர்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த பெங்களூர் கோட்டைக்குள்ளே ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது. அந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கோட்டை 1690 ஓடையர்கள் வந்து அவுரங்கசீப்பிடமிருந்து பெங்களூரை வாங்கி இந்த கோட்டைக்குள்ளே வந்து ஒரு விநாயகர் கோவிலும் கட்டியிருக்காங்க. அப்படி கட்டப்பட்ட இந்த கோவிலை வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா பி ராமகிருஷ்ணாராயவர்கள் நவம்பர் 1916 இந்த கோட்டையை பட்டியலித்த அறிக்கையின்படி, விநாயகர் கோவில் கட்டிடக்கலை கோட்டையின் கட்டிடக்கலையை விட மிகவும் வந்து வித்தியாசமானதாக இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் வந்து 19th century பிற்பகுதியில் இல்லைனா 20th century முற்பகுதியில் தான் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் யார் கட்டினதுன்னு இப்போ வரைக்கும் கரெக்டா தெரியாம தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கோட்டைக்குள்ள ஒரு சிறைச்சாலை. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல மிகவும் ஒரு ஆபத்தான ஜெயில் கைதிகளை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா வச்சிருப்பாங்களாம். இன்னும் நிறைய சிறைச்சாலைகள் வந்து பார்த்தா இந்த கோட்டைக்குள்ள இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். சிறு கிட்ட உள்ள போய் பார்க்கும்போது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி போகுது. எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியல இந்த ஜெயில வந்து பார்த்தீங்கன்னா உள்ள. நம்ம இந்த கோட்டைகளை வந்து பார்க்கும்போது இந்த கற்களுக்கு பின்னாடி நிறைய சிறைகள் அப்புறம் நிறைய அறைகள்லாம் வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன்றா பார்க்கலாம். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கருங்கல் வச்சு தான் வச்சுனா கட்டியிருக்காங்க. கருங்கல் அப்புறம் சிமெண்ட் மாதிரி கூட தெரியல, ஏதோ ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. இந்த கலவையே இந்த கருங்கலை வச்சு தான் ஃபுல்லாகவே இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. இந்த சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு சிற்பம் கல்லால் அந்த செதுக்கிறதான் இருக்குது. இதுக்குள்ளே எம்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கோட்டையினுடைய அடுத்த 2வது நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. இது வந்து கோட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில். இந்த நுழைவாயிலுக்கு வெளியே பார்க்கும்போது இரண்டு பக்கமும் இரண்டு அந்த காலத்து சிறை ஜெயில் வந்து இருக்குது.
இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கோட்டை வந்து அந்த காலத்தில் திப்பு சுல்தான் வந்து சம்மர் பிளஸாக பயன்படுத்தியிருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான சிறைச்சாலை இருக்குது பாருங்கள், ரெண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பெங்களூரில் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் ஒன்று தான் இந்த பெங்களூர் கோட்டை. இந்த கோட்டை வந்து இப்போ நம்ம பார்க்குறத விட பெருசாக இருந்திருக்கு. நம்ம இப்போ பார்க்குறது கோட்டை நீர் 40% மட்டும் தான், மீதி இருக்குதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு விளக்கமைப்பு இருக்குது. இந்த வழி எதுக்கு அப்படின்னா, எதிரிகள் வந்து இந்த கோட்டைகளை வரும்போது கதவுகள் வந்து மூடப்பட்டிருக்கும், அப்போ இந்த வழியாக பயன்படுத்தி எதிரிகள் வந்து உள்ளே வரும்போது அவங்கள வந்து ஈஸியாக கோட்டைக்கு மேலே இருந்து கொள்வதற்காக தான் இந்த வந்து வழியை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. சைடாக வந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, கீழே அந்த முக மாதிரி குனிஞ்சிட்டு வர மாதிரி அதுதான் வந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் மீட்டிங்காக பேச வரும் ஆட்களுக்காக. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இடமாக இருந்திருக்கு. இந்த பெங்களூர் கோட்டையை வந்து 1537 வெறும் மண் கோட்டையை தான் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை ஃபஸ்ட்டு யார் கட்டினதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசின் ஆட்சியாளரும் பெங்களூரை வந்து நிறுவியவருமான கெம்பக்கவுடா என்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1761 ஐதரடி என்றவர் வந்து வெறும் மண் மூலமாக கட்டி இந்த கோட்டையை வந்து ஒரு கல் மூலமாக கட்டி இந்த கோட்டையை வந்து மாற்றிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோட புலி, அதை வந்து ஒருத்தர் வந்து கொல்ற மாதிரியான ஒரு சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த கோட்டையை சாதாரண கல் மூலமாக கட்டினது கிடையாது, கிரைனைட் பாறாங்கல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காரு. இது வந்து 12 பிற்பகுதியில் அவரது ஐதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா அவரது ஆட்சி காலத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. இந்த பெங்களூர் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1791 ஆங்கில மைசூர் போர் நடந்தப்போ இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர்களால் சேதமடையப்பட்டிருக்கு. ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா கல் மண்ணால் தான் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த மேலே வந்து சிமெண்ட்லாம் போட்டு கட்டியிருக்காங்க. இந்த கல்லுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் சிறைச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1791 March 21 காரன் வாய்ஸ் பிரபு தலைமையிலான ஒரு பிரிட்டிஷ் கிழக்கிந்தியரான வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக வந்த மைசூர் போகிறப்போ 1790 வரைக்கும் பெங்களூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றுவதற்கு போரின் அவரது படையின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி பெங்களூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கைப்பற்றியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டை சுவர்களை உடைத்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நினைவு கட்டிடமாக இந்த கோட்டை இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தோட சிலை வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு முன்னாடி பழைய கோட்டை இருந்த இடத்துல திப்பு சுல்தானின் கோடைக்கால அரண்மனை அவரது ஆயுத கிடங்காக இருந்திருக்கு. இந்த கோட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆயுத கிடங்காக இருந்திருக்கு நம்மளுக்கு தெரியல. ஒரு சில இடங்கள் வந்தோம்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடமா கூட இருக்கலாம். ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போர் நடந்தப்போ கோட்டையின் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா குண்டு வீசப்பட்டு சேதமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா சரி செஞ்சிருக்காரு. நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் கோட்டைக்குள்ளே இருக்கிற சிறை. இந்த கோட்டைக்குள்ளே நான் பார்த்த வரைக்கும் ஒரு 6 சிறைச்சாலைகள் வந்து இருக்குது. இங்கே இருக்கிற சிறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வச்சுருக்காங்க. இந்த சைடு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழி இருக்குது, ஆனால் இது க்ளோஸில் இருக்குது. இப்போது அந்த ஒரே சைடு தான் வழி இருக்குது, அந்த சைடு அந்த பக்கம். இங்கே இருக்கிற சிறைச்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா கைதிகளுக்காக சமையல் அறைகள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. பெங்களூர் கோட்டையில் சிறைச்சாலைகள் உள்ள ஆட்கோர்கள் குற்றவாளிகள் நந்திமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு செல்லப்பட்டு அங்கே மலைக்கு மேலேருந்து கீழேருந்து தள்ளி விட்டுருவாங்களாம் அந்த குற்றவாளிகளை. ஹைதர் அலி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கைதிகளை வந்து கைப்பற்றி இந்த கோட்டையின் சிறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறை வச்சுதான் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிறைக்குல சமையலருக்காக பயன்படுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க நம்ம மக்களையும் மன்னர்களையும் சிறையில் போட்டு கொடுமைப்படுத்தின கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதை பற்றி ஸ்கூலில் கூட நம்ம சோசியல் சயின்ஸ் புக்கில் கூட படிச்சிருப்போம். ஆனால் பிரிட்டிஷ்காரங்களுக்காக ஒரு சிறையை கட்டி அதில் பிரிட்டிஷ்காரங்களே போட்டு கொடுமைப்படுத்தின ஒரே இந்திய மன்னர் நம்ம திப்பு சுல்தான் அவர்கள் மட்டும்தாங்க. அந்த கோட்டை வந்து மைசூர் ஸ்ரீஹரிரங்கப்பட்டினம்னு சொல்கிற ஊரில் இருக்குது. இது என்னன்னு தெரிலங்க.
பாருங்க, இந்த சைடு ஒரு குழி மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கேப் இருக்கு, எதுக்குன்னு தெரியல. இப்போ நாம் இந்த கோட்டையுடைய ஃபுல் வியூ பார்க்கலாம். இதுதான் இந்த பார்த்திங்கன்னா இந்த கோட்டையுடைய ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ் இந்த கோட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டைக்கு மேலே இருக்கிற அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோடு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இந்த கோட்டையை விட்டு வெளியே போக போகிறோம். பெங்களூர் கோட்டை கொஞ்சம் சின்ன கோட்டை தான், ஆனால் ரொம்பவும் ஒரு அழகான ஒரு கோட்டை. இப்போ நம்ம கர்நாடகா மாநிலம் பெங்களூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெங்களூர் கோட்டையை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம ஏகே டிராவல் தர்மபுரி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.